தாம்பரம் காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட பள்ளிக்கரணையில் கணவர் தாக்கியதில் மனைவி காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் 4 முறை காவல் நிலையம் சென்று புகாரளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத சூழ்நிலையில் இந்த தகவல் காவல் ஆணையருக்கு வரவே உடனடியாக வாக்கி டாக்கி மூலமாக பள்ளிக்கரணை போலீசாரை கூண்டோடு இடமாற்றம் செய்து விடுவேன் என்று தாம்பரம் காவல் ஆணையர் ரவி எச்சரித்து பேசியிருக்கிறார். இதேபோன்று ஒழுங்காக பணி செய்யாமல் இருந்தால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி இது போன்ற மாவட்டத்திற்கு தூக்கி அடித்து விடுவேன் என்றும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அவர் வாக்கி டாக்கியில் பேசி பரபரப்பை ஏற்படுத்தினார். நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. என்ன என்ன ஸ்டேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸ் எதுக்கு இருக்கீங்க? அங்க காவலர்கள் என்னங்க? நீங்க பொதுமக்கள் சேவகர்கள், பொதுமக்களை துன்புறுத்துறதுக்கு நல்லா இருக்கீங்களா நீங்க? சைபர் கிரைம் சம்பந்தமா புகார் வந்துச்சுன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்தானா உடனே போட்டு சிஎஸ்ஆர் கொடுத்த சொல்லு, மற்றபடி அதை அப்படியே பின்னாடி டிரான்ஸ்பர் பண்ணலாம். எல்லார்ட்டையும் இங்க அனுப்பிச்சு விட்ட என்ன? சைபர் கிரைம் ஏதாவது போனா உடனே இங்க அனுப்பிச்சு விட, அங்க போவோம். ஹெட்குவார்டர்ஸ் போனா எங்க போவான்? ஹெட்குவார்டர்ஸ் வந்தவன குறையோட வர்றவன உட்கார வச்சு பெட்டிஷனை வாங்கி அனுப்பிச்சு விடுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான், வந்த உடனே போ, இங்க போ, அங்க போன அழைக்கலுக்காதீங்க. நல்லா இருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா கூண்டோட தூக்கிடுவேன். எல்லாத்தையும் ரொம்ப மோசமான உலகில் இருக்கும்.